ஸ்ரீ குருப்போ நம பரம குருப்போ நம ஸ்ரீமத் அனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்போ நம ஹரி ஓம். ஸ்ரீ ஜெகந்நாததாசருடைய ஸ்ரீ ஜெகந்நாததாசர் இயற்றிய ரச்சனை செய்த ஸ்ரீமத் ஹரிக்கதாமிருதசாரம் அந்த கிரந்தத்தை, அந்த மேருக்கிருத்தியை பற்றியான சில விஷயங்களை பரிச்சய ரூபமாக சங்கிப்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரயத்தனப்பட்டிருக்கும். ஸ்ரீமத் ஹரிகதாமிருத சாரம் ஸ்ரீ ஜெகந்நாததாசரால் ரச்சனை செய்யப்பட்ட கன்னட நியாயசுதான்னு போற்றப்பட்ட ஒரு மேரு போற்றப்படுகின்ற ஒரு மேரு கிருதியா இந்த ஹரிகதாமிருத சாரம். ஜெகந்நாததாசர் அவர் பூர்வ அவதாரத்திலே பிரகலாதருடைய தமையனராக சகலாதராக அவதாரம் செய்த மகனியர், விஜயதாசருடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சத்திற்கு பாத்திரராகி தாச தீட்சை பெற்ற மகனியர் அவர், பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம், குருகளுடைய அனுகிரகம், சிறு வயதிலேயே அவர் ஸ்ரீனிவாச தீர்த்தர்ன்னு நியாயசுதாதி பண்டிதராக இருந்து பாட்ட பிரவச்சனங்களை செய்திருந்த மகனியர் ஸ்ரீ ஜெகந்நாததாசர், அப்பேற்பட்டவருக்கு ஒரு சோதனையாக அவருக்கு தாச கீட்சை தாச மார்க்கத்திலே அவரை கொண்டு போகிறதுக்காக பகவானே நடத்திய நாடகம்தான் அவருக்கு விஜயதாசர் மூலமாக, விஜயதாசருடைய சிஷ்யரான கோபாலதாசர் மூலமாக அவருக்கு இருந்த தீராத அந்த வயிற்றுவலியும் தீர்ந்து, முக்கியமாக திருப்பதி ஸ்ரீனிவாசன், சூழிங்கர் சொல்லக்கூடிய கடிகாசல க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர், அந்த க்ஷேத்திரங்களில் அவர் செய்த சேவையும் செய்த மகத்துவம், அதனுடைய புண்ணியம், மந்திராலயத்தில் அவர் ராகவேந்திர தீத்திற்கு செய்த சேவையினுடைய மகத்துவம், அந்த புண்ணியத்தினாலே அவர் கோபாலதாசரிடம் சென்று அவர் மீண்டும் கோபாலதாசர் அவருக்கு தன்வந்திரி பரமாத்மா நாமத்தை சொல்லி கீர்த்தனைகளை செய்து சோழ ரொட்டியை கொடுத்து அதை பிரசாதமாக ஸ்வீகாரம் செய்தனாலே அவருக்கு இருந்த அந்த தீராத வயிற்றுவலி தீர்ந்தது மாத்திரமில்லை, அவருக்கு ஆயுள் முடிய போறது, அவருடைய ஆயுள் முடிய போறதுங்கிறதை தெரிஞ்சின்ற அப்ரோக்ஷ ஞானத்திலே விஜயதாசர் ஆணையிட கோபாலதாசர் தன்னுடைய ஆயுளிலிருந்து 40 வருஷங்களை தானமாக கொடுத்து அந்த ஜெகந்நாததாசருக்கு பகவான் அவர்கள் மூலமாக அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனாலே அவருக்கு கிடைத்த அந்த 40 வருஷ ஆயுளையும் அவர் முழுவதுமாக க்ஷண க்ஷணத்தை கூட வீணாக்காமல் அந்த ஹரிதாச சாகித்யத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து மேற்கிருத்தியாக ஹரிகதாமிருத சாரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நியாயசுதா, கன்னட நியாயசுதான்னு போற்றப்படக்கூடிய கிரந்தத்தை நமக்கு கொடுத்திருக்கார். பண்டரிபுரத்திலே இந்த பீமநதியிலே பகவானே அவருக்கு அங்கதத்தை கொடுக்கும் வழியாக ஜெகந்நாத விட்டலாங்கிற முத்திரையை அவர் தலையிலே படும்படி தட்டும்படி செய்து அவர் ஸ்நானம் பண்ணி எழுந்திருக்கும் போது அவருக்கு அந்த ஜெகந்நாத விட்டலான்னு பொறிக்கப்பட்ட அந்த ஒரு முத்திரையை அவர் தலையிலே படும்படி செய்து பகவானே அவருக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்திருக்கார். அதே முத்திரையிலே எத்தனையோ கிருதிகளை கன்னடத்திலே ரச்சனை செய்த மகனியர் மேருக்கிருத்தியான ஸ்ரீமத் ஹரிகதாமிருத சாரத்தை கொடுத்திருக்கார். ஸ்ரீமத் ஹரிகதாமிருத சாரம் எப்பேற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னால் அது ஒரு அற்புத படைப்புன்னு சொல்லணும். ஜெகந்நாதாசரால் படைக்கப்பட்ட அற்புத படைப்பது ஹரிகதாமிருத சாரம் அப்படின்னால் பகவான் ஸ்ரீஹரியனுடைய மகிமையை சொல்லக்கூடிய, ஸ்பஷ்டமாக அதை வெட்ட வெளிச்சமாக நமக்கு காண்பிக்கக்கூடிய சார கிரந்தம் அது ஹரிகதாமிருத சாரம். பகவானிடத்திலே எவ்விதமான பக்தி பண்ணணும், வினயம், சலுகை, ஹாஸ்யம், சரணாகதி, திருடம் நம்பிக்கை, இது எல்லாவற்றையும் எப்படி பகவானிடத்திலே நாம் அந்த பக்தி பண்ணும் போது காமிக்கணும் அப்படிங்கிறதை விசேஷமாக சம்ஸ்கிருத நவரசங்களிலே மூழ்கி திளைத்து அந்த ஒவ்வொரு ரசத்தையும் நம்முடைய மனதிலே நிரப்பி அந்த நிறைந்த மனதிலாய் அந்த மெய்மறந்த நிலையிலே பகவத் பக்தியிலே தாசர் தானாகவே அப்பேற்பட்ட
தாசரின் மூலம் வெளிவந்த அந்த ஆசு கவிதைன்னு சொல்லணும் ஸ்ரீமத் ஹரிகதாமிரத சாரம். அதனாலே ஜெகநாத தாசர் தன்னுடைய ஹரிகதாமிரத சாரத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்றார், ஹரிகதாமிரத சார குருகள கருணதிந்தா பணித்து பேழுவே பரம பகவத் பக்தரிதாரா இதன அதரதி கேளுபுதுங்கிறார். இதை எழுதுனது நானே எழுதுனது கிடையாது, குருகள கருணதிந்தா பணித்து பேழுவேன்னு சொல்லி குருகளுடைய அனுகிரகம், குரு பரம்பரையினுடைய அனுகிரகத்தினாலே அவர்கள் உள்ளே இருந்து அந்த காட்டிய மார்க்கத்திலே இது இந்த கிரந்தத்தை எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத விசேஷமாக சூச்சனை கொடுக்கிறார். பகவான் ஆக்ஞை கிணங்க தேவதைகள் பார்க்கடலை கடையும் போது அவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கிறது. பார்க்கடலிலே கிடைத்தது, பதனம் செய்யும் போது கிடைத்தது அமிர்தம். பக்தி கடலிலே ஜெகநாத தாசர் சிந்தனை செய்து மூழ்கி பகவத் சிந்தனையிலே ஆராதனையிலே அவருக்கு கிடைத்த அமிர்தம் இந்த ஹரிகதா அமிர்தம் அப்படின்னு சொல்லணும். தேவதைகளுக்கு பகவத் பிரசாதமாக கிடைத்த அமிர்தம் அவர்கள் ரோகம் மரணம் பயம் இல்லாமல், ரோக பயம் இல்லை மரண பயம் இல்லைங்கிற சொல்லக்கூடிய ஒரு அனுகிரகத்தை பிரசாதத்தை கொடுக்கிறதுன்னு பார்த்தோம்னால், இந்த ஹரிகதாமிரத சாரம் பவரோகத்தையே நீக்கி மோட்ச மார்க்கத்தையே கொடுக்கக்கூடியதுன்னு பார்க்கிறோம். சாதாரணமாக ஒவ்வொரு கிரந்தத்திலும் ஒவ்வொரு விஷயம் கூறப்பட்டிருக்கும், விசேஷமாக ஒரு ஏதோ ஒரு விஷயம் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கும். ஹரி சர்வோத்தமத்துவம் இல்லை வாயு ஜீவோத்தமத்துவம் இல்லை தாரதமியங்களை பற்றியான விஷயங்கள் இல்லை ஹரியினுடைய காருண்யம் இல்லை ஹரியினுடைய பக்தர்களுக்கு அவர் செய்த அனுகிரகம் இல்லை ஹரியினுடைய பூஜையை செய்யும் போது நாம் செய்ய வேண்டிய அனுசந்தானம் இல்லை கர்மங்களை செய்யும் போது நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லை கர்மங்களை பண்றதுனால ஏற்படக்கூடிய பலன்கள், இது ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லிக்கொண்டிருக்கும். ஏதாவது ஒவ்வொரு கிரந்தத்திலும் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கும். ஹரிகதாமிரத சாரத்தில் பார்த்தோம்னால் எல்லா விஷயங்களும் பலதரப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பகவத் விஷயமான சகல தத்துவங்களும் ரகசியமான பிரமேயங்களும் பகவத் மகிமைகளும் ஸ்பஷ்டமாக ஸ்ருதி ஸ்மிருதிகளிலிருந்து எடுத்து அதனுடைய ஸ்மிருதி ஸ்மிருதிகளுக்கு அனுகூலமாக சொல்லப்பட்டிருக்கு. சகல வேத சாஸ்திர உபனிஷத்துகளுடைய சாரம் இதில் பொருந்தியிருக்கு. வேதவியாசரால் கொடுக்கப்பட்ட 18 புராணங்கள் உபபுராணங்கள் இதிகாசங்கள் மகாபாரதம் முதலான கிரந்தங்கள் பஞ்சம வேதம்னு சொல்லக்கூடிய மகாபாரதம் முதலான இராமாயணம் முதலான கிரந்தங்கள் முதலான மூல பிரமாண கிரந்தங்களை ஹரிகதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால், சர்வமூல கிரந்தங்கள் ஆச்சாரியர் கொடுத்த சர்வமூல கிரந்தங்கள் டீக்காச்சாரியர் பத்மநாப தீர்த்தரிலிருந்து முதலான டீக்காச்சாரியர் முதலான மகனியர்கள் கொடுத்த டீக்கா கிரந்தங்கள் வியாசராஜர் வியாசராஜரும் வாதிராஜரும் ரகுத்தமரும் ராகவேந்திர சுவாமிகளும் முதலானவர்கள் கொடுத்த எத்தனையோ டிப்பணி கிரந்தங்கள் பின்னாலே வந்த தாச மகனியர்கள் கொடுத்த எத்தனையோ உபாபோகங்கள் கிருதிகள் இது எல்லாத்தையும் அதன் அர்த்தங்களை அதாவது சர்வமூல கிரந்தங்களையும் டீக்கா கிரந்தங்களையும் டிப்பணி கிரந்தங்களுடைய அர்த்தங்களை வேதவியாசர் கொடுத்த மகாபாரதம் முதலான கிரந்தங்கள் புதனா புராணங்கள் சகல வேதங்கள் அதனுடைய சாரம் இது எல்லாத்தையும் அதனுடைய அர்த்தமாக நாம் சர்வமூல கிரந்தங்கள் டீக்கா டிப்பணி கிரந்தங்கள் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னால், ஹரிகதாமிரத சாரம் என்பது அந்த மேற்கூடிய கிரந்தங்களில் இருக்கக்கூடிய சாரத்தை அதாவது எப்படி ஒரு பழங்களிலிருந்து பலதரப்பட்ட பழங்களிலிருந்து ரசம் எடுத்து ஒரு மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் மல்டிவிட்டமின் டேப்லெட் கொடுக்கிறோமோ அதாவது அதுபோல சாரமாக கொடுக்கப்பட்டது இந்த ஹரிகதாமிரத சாரம் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் தன்னுடைய 32 சந்திகளிலே பாமினி ஷட்பதி அமைப்பிலே இயற்றப்பட்ட கிரந்தம் இந்த ஹரிகதாமிரத சாரம். ஹரிகதாமிரத சாரத்தை எழுதணும் அப்படிங்கிறது ஜெகநாதாசர் தானே எழுதியவர் கிடையாதது. முக்கியமாக ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் வியாசராஜர் பாதிராஜர் போன்ற மகனியர்கள் மற்றும் புரந்தரதாசர் முதலானவர்கள் எல்லாம் ஜெகநாதாசர் கனவிலே தோன்றி அவனுக்கு அவரை அனுகிரகம் செய்து அவர் அனுகிரகித்ததாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஆக்கியக்கிணங்க அவர் ஜெகநாதாசருக்கு காட்டிய மார்க்கத்தின்படி
இயற்றிய கிரந்தம் தான், கன்னட மேரு கிருதி தான் இந்த ஹரிகதாமிரத சாரம் அப்படின்னு பார்க்குறோம். இது குரு மகனியர்களிடமிருந்து ஜெகநாதாசருக்கு கிடைத்த அனுகிரகம் மார்க்கம் அப்படின்னு பார்த்தோம்னால், தேவதைகளும் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. வர்ணாபிமானி தேவதைகள், ஒவ்வொரு அக்ஷத்திற்கும் அக்ஷரத்திற்கும் அபிமானி தேவதைகள் உண்டு. அந்த ஒவ்வொரு அக்ஷராபிமானி தேவதைகள் இவர் ஜெகநாதாசர் தான் ஹரிகதாமிரத சாரம் எழுதும் போது நான் நீ என்ன போட்டி போட்டு நர்தனமாடி என்ன எழுதுங்களேன், என்ன கொஞ்சம் எழுதுங்களேன், அந்த கிரந்தத்திலே ஹரியை கொண்டாடக்கூடிய, அந்த ஹரியை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய, அந்த ஹரியினுடைய மகிமைகளை புகழக்கூடிய இந்த கிரந்தத்திலே என்னுடைய அக்ஷரங்களும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வர்ணாபிமானி தேவதைகள் நான் நீன்னு போட்டி போட்டுன்னு முன்னாடி வந்து நர்தனமாடி குதிச்சுட்டு இருந்தான்னு சொல்லி அவருடைய சிஷ்யர் தன்னுடைய பல ஸ்ருதிகளை ஸ்ரீதமிட்டல தாசர் சொல்லியிருக்க. தாசரே ஒரு இடத்துல சொல்றார், இது ஏதோ ஒரு கிரந்தம்னு எடுத்துக்காதீங்கோ, இது ஏதோ லௌகீக பரமாக நான் வார்த்தைகளை போட்டு உருவாக்கின கிரந்தம்னு எடுத்துக்காதீங்கோ, இது லௌகீக வார்த்தைகள் அல்ல, இது பரலோக நாதனான ஸ்ரீஹரியனுடைய வார்த்தைங்கிறார். குரு மகனியருடைய அனுகிரகம் பார்த்தோம், தேவதைகளுடைய அனுகிரகமானதுன்னு பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, சச்சா ஸ்ரீஹரியே அவருக்கு அனுகிரகம் பண்ணி உருவாக்கப்பட்ட கிரந்தம்னு சொல்றோம். சொல்றார் அவரே, லோக வார்த்தை இதெல்லாம் பரலோகைக நாதன வார்த்தை அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த கிரந்தம் சகல வேத புராண இதிகாச உபனிஷத் முதலவிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களுடைய சாரமாக இரகசிய பிரமேயங்களுடன் இருக்கிறதுங்கிறதுக்கு இதுவே சாட்சியாக இருக்கு. பகவானே உள்ளே இருந்து பிரேரணை செய்து உருவாக்கப்பட்ட, படைக்கப்பட்ட, ரச்சனை செய்யப்பட்ட கிரந்தமாக ஹரிகதாமிரத சாரம் இருக்கு. எளிமையான நடை தாசர் கொடுத்த இந்த கிரந்தம் அனைவருமே புரிந்து கொள்ளக்கூடிய சுலபமான உதாரணங்கள். சின்னையினால் அவர் ஸ்ரீனிவாச தீர்த் ஆச்சாரியராக இருக்கும்போது, ஸ்ரீனிவாசாச்சாராக இருக்கும்போது பாட்ட பிரவச்சனங்களை செய்தவர், பெஸ்ட் டீச்சர் அவர் ஜெகநாததாசர். ஏனால் அவர் ஸ்ரீபாதராஜருடைய மத்வநாமாவிற்கு 300 வருஷங்களுக்கு அப்புறமாக பல ஸ்ருதியை ஜெகநாததாசர் கொடுத்திருக்கார். கொடுக்கும்போது சொல்றார், அந்த பலஸ்ருதியிலே சோமசூரியோபரா கதிகோ சகசிரகள பூமி தேவரிகே சுர நதிய தடதி ஸ்ரீமுகம் தர்ப்பணா வெனுத்தப்பட்ட பலவுக்கு ஈமத்வ நாம பரது ஓதிதவரியே அப்படின்னு சொல்ற. அதாவது இந்த கிரந்தத்தை எழுதி படித்தால் சூரிய சந்திர கிரகண காலத்திலே 1000 பசுக்களை கங்கா நதி தீரத்திலே ஒரு சத்பாத்திரருக்கு தானம் கொடுத்து கிருஷ்ணார்ப்பணம்னு சொன்னால் என்ன பலனோ அந்த பலன் இந்த மத்வநாமாவை எழுதி படித்தால் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் 10 படை படிக்கிறதுக்கு 1 தடவை எழுதுறதும் சமம் அப்படின்னு பெஸ்ட் டீச்சர்ஸா இருக்கிறவங்க காட்டக்கூடிய மார்க்கம். அதனால ஜெகநாதாசர் சொல்றார், சும்மா படிச்சுட்டு இருக்காதீங்கோ, எழுதி படிங்கோ. எழுதி படிக்கிறதுனால பேர்பட்ட பாக்கியமாகிறது, மனசுல நிக்கிறது, ஆழமாக பதியறதுன்னு தன்னுடைய பலஸ்ருதியிலே, ஸ்ரீமத் மத்வநாமாவினுடைய பலஸ்ருதியிலே காட்டுறார். இங்கே அவருக்கு இருக்க அந்த திறமை, அந்த பாண்டித்யம், அபரிமிதமான பாண்டித்யம் அவருக்கு சமஸ்கிருதத்தில். கன்னடத்திலையும் அப்பேற்பட்ட கிருதிகளை கொடுத்தவர். ஆனால் எளிய உதாரணங்களை சுலபமான வார்த்தைகளை கொண்டு ஹரிகதாமிரத சாரத்தை ரச்சனை பண்றார் ஜெகநாததாசர். எல்லோருக்கும் புரியும்படியாக தான் மிகச்சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே அங்கங்க சமஸ்கிருத பதங்கள் இருந்தாலும் கூட அது கன்னடத்தினுடைய ஒரு நிழலை அனுசரித்து, ஏன்னால் இது கன்னட கிரந்தம் அப்படிங்கிறதுனாலே அந்த நிழலை அனுசரிச்சிருக்கும்படியே தாசர் தன்னுடைய கவித்துவத்தை நிரூபணம் பண்ணியிருக்கார். ஒரு எல்லா விதமான விஷயங்கள்னு சொன்னோம், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், பகவானுடைய கருணைக்கு பாத்திரராவது எப்படி, பகவான் எப்பேற்பட்டவன், அவனுடைய ரூபங்கள் என்னென்ன, அவனுடைய கருணை எப்பேற்பட்டது, அவனுடைய குணங்கள் என்னென்ன, அவனுடைய காரியங்கள் அனந்தானந்த குணபரிபூர்ணன் சர்வ தோஷ தூரன் அப்படிங்கிறதை நிரூபணம் பண்ணியிருக்கார். இன்னும் சொல்லக்கூடிய, இன்னும் சொல்லணும்னால் பாமரரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே, பாமரரும் எதுவும் அறியாத பாமரரும் எப்படி பக்தி பண்ணணும், எப்படி மோட்ச மார்க்கத்திற்கான வழியை தேடணும், எப்படி சாதனை செய்யணுங்கிற வழியையும் காட்டுறார். பெரிய பண்டிதர்களுக்கும் மார்க்கத்தை காட்டுறார் ஜெகநாததாசர். ஏன்னால் அப்பேற்பட்ட பாண்டித்யமும் இருக்கு, சுலபமாக
எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அதை ஒரு கிரந்தத்திலே கொடுக்கிற அந்த ஒரு விசேஷ சாமர்த்தியமும் அவருக்கு இருக்குங்கிறது ஹரிகதாமர சாரத்தில் நிரூபணம் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் பலதரப்பட்ட விஷயங்கள், பித்திரு காரியங்களை எப்படி பண்ணணும், தாரதமியம் எப்படி இருக்கு, தேவதா தாரதமியம், தைத்திய தாரதமியத்தை பற்றி சொல்றார், எப்படி சாப்பிடணும்னு சொல்ல கூட சொல்லிக்கிறார், போஜனம் செய்வது எப்படி, அந்த காலங்களிலே அனுசந்தானம் எப்படி செய்யணும், தியானம் பண்றது எப்படி, நாடிகளுடைய சிந்தனை, அதில் இருக்கக்கூடிய பகவத் ரூபங்கள், பலதரப்பட்ட விஷயங்கள் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கார். 32 சந்திகளிலே பார்த்தோம்னால் மங்களாச்சரண சந்தி, கருணா சந்தி, வியாப்தி சந்தி, போஜன ரச விபாக சந்தி, விபூதி சந்தி, பஞ்சமகா யஜ்ய சந்தி, பஞ்சதன் மாத்திர சந்தி, மாத்திருக்கா சந்தி, ஜீவ பிரகரண சந்தி, சர்வ பிரதீக சந்தி அல்லது சர்வ சமர்ப்பண சந்தி, தியானக்ரியா அல்லது தியான பிரக்ரியா சந்தி அப்படின்னு, முன்னாலே நடி பிரகரண சந்தி, நாமஸ்மரண சந்தி, பித்ருகண சந்தி, சுவாச சந்தி, தத்த சுவாதந்திர சந்தி, ஸ்வகத சுவாதந்திர சந்தி, கிரீடா விலாச சந்தி, கர்ம விமோச்சன சந்தி, குணதாரதமிய சந்தி, பிருஹத்தாரதமிய சந்தி, பக்தாபராத சகிஷ்ணு சந்தி, கல்பசாதன சந்தி, பிம்ப அபரோக்ஷ சந்தி, ஆரோகண தாரதமிய சந்தி, அவரோகண தாரதமிய சந்தி, அணுக்கிரமணிகா சந்தி, கணபதி சோத்திர சந்தி அல்லது விக்னேஸ்வர சந்தி, அணுதாரதமிய சந்தி, தைத்திய தாரதமிய சந்தி, நைவேத்திய பிரகரண சந்தி, தேவதா தாரதமிய சந்தின்னு விவாகம் செய்து 32 சந்திகளிலே பாமினி ஷட்பதி அமைப்பிலே எல்லா விதமான விஷயங்களை, பகவத் விஷயங்களை மேலே சொன்னது போல அகில வேத சாஸ்திர உபனிஷத் புராண இதிகாசங்களுடைய சாரம், சர்வமூல கிரந்தங்கள், டீக்கா டிப்பணி கிரந்தங்களுடைய சாரத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. அதனாலேயே இது கன்னட நியாய சுதா அப்படின்னு சொல்லப்படும். ஜெயதீர்த்த ரச்சனையை செய்த ஆச்சாரியாருடைய அணுவியாக்கியானத்திற்கு கொடுத்த டீக்கா கிரந்தம் ஸ்ரீமன் நியாயசுதா. அந்த நியாயசுதாவை நாம் அத்தியனம் பண்ணாலே துவைத்த சித்தாந்தம், தத்துவ ஞானம், விசேஷமான அதில் தத்துவ ஞானம் நமக்கு கிடைக்கிறது, அதில் முழுவதுமாக அதில் அடங்கியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னால் இது கன்னட நியாயசுதாவாக இருக்கு. தாசருடைய காருண்யம் பாருங்க. ஸ்ரீமன் நியாயசுதா புருஷர்கள் படித்து பண்டிதராக கூடிய கிரந்தம், ஆனால் அதனுடைய சாரத்தை தெரிஞ்சுக்கலாமே, ஸ்ரீகளுக்கும் அனுகிரகம் செய்யணும்னு சொல்லி கன்னட நியாயசுதாவாக அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் விசேஷமாக இதில் பண்ணி கொடுத்திருக்கார் ஜெகநாத தாசர் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சந்திகளுடைய விவாக கிரமங்களையே ஒரு கிருதியாக, அதாவது ஸ்ரீ பீமேஷதாசர்ங்கிறவர் சந்திமாலா சந்தி அப்படிங்கிற கிருதியிலே தனியாக வர்ணனை பண்ணி கொடுத்திருக்கார். இத்தகைய உயரிய அந்த கிரந்தத்தினுடைய பலஸ்ருதி அவருடைய ஜெகநாததாசருடைய சிஷ்யர். ஏனால் ஜெகநாததாசர் எப்படி ஸ்ரீபாதராஜருடைய மத்வநாமாவுக்கு பலஸ்ருதியை இவர் எழுதினாரோ, ஹரிகதாமிரத சாரத்திற்கு பலஸ்ருதியையும் இவர் எழுதணும் அப்படிங்கும் போது பகவானே சூச்சனை கொடுக்கிறார், பலஸ்ருதியை நீங்கள் எழுத வேண்டாம், அதற்கு உங்களுக்கு ஒரு சிஷ்யன் கிடைப்பார்னு சொல்லி, அப்போ அவருக்கு கிடைத்த சிஷ்யர் தான் ஸ்ரீத விட்டலதாசர்ன்னு சொல்லி அவர் விசேஷமாக 33வது சந்தியாக பலஸ்ருதி சந்தியை கொடுத்திருக்கார். அதிலே இந்த நூலிலே இந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரத்தை கூட எழுதி படித்தாலும் ஒருவன் தேவதைகளாலே போற்றப்படுபவனாக, அனுகிரகம் அடைந்தவனாக, பகவானின் பக்தின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்வான அந்த சம்பத்தை அடைவான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படி சர்வமூல ஆச்சாரியருடைய சர்வமூல கிரந்தங்களை ஒரு அக்ஷரத்தை கூட எழுதினாலும் படித்தாலும், கங்கா நதி தீரத்திலே ஒரு விஷ்ணு ஆலயத்தை நிர்மாணம் செய்தால் என்ன புண்ணியமோ அப்பேற்பட்ட புண்ணியம்னு சொல்லப்பட்டிருக்கோ, ஏனால் அந்த ஆச்சாரியருடைய கிரந்தங்களுடைய சாரம் இதில் இருக்கிறதுனாலே இந்த ஹரிகதாமிரத சாரத்தினுடைய ஒரு அக்ஷரத்தை படித்தாலும் எழுதி படித்தாலும் முக்கியமாக அந்த தேவதைகளால் போற்றப்படுவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலஸ்ருதியிலே ஸ்ரீத விடலா தாசர் சொல்றார், இந்த கிரந்தங்களை படிப்பவர்களுக்கு அகால மரணம் இல்லை, யமபயம் இல்லை, சர்வ மனோபீஷ்டங்களும் நிறைவேறது அப்படின்னு சொல்லி இந்த கிரந்தத்தினுடைய
33 சந்திகை அடையும். அதாவது 32 சந்திகள் மற்றும் ஒரு பலஸ்ருதி சந்தி, 33 சந்தியை பாராயணம் செய்தால், தினப்படி பாராயணம் செய்தால் விசேஷம், புண்ணிய பர்வ காலங்களிலே பாராயணம் செய்தால் விசேஷம் அப்படின்னு சொல்லி அது முக்கியமாக சொல்றார். ஒரு சந்தியாவது, 33 சந்தி பரவாயில்லை, ஒரு சந்தியாவது பாராயணம் செய்தால் கூட அந்த பக்தர்களுக்கு, பாராயணம் செய்யக்கூடிய அந்த பக்தனுக்கு ஆயுள், ஆரோக்கியம், புகழ், வலிமை, சேஷமான ஞானம், வீரம் மற்றும் எல்லா நல்ல சத்குணங்களுமே சித்திக்கும் அப்படின்னு விவரிச்சிருக்கார் ஸ்ரீத வெட்டலதாசர். மேலும் சொல்றார், அதனுடைய மகிமையை காண்பிக்கும்படியாக சொல்றார், இந்த கிரந்தத்தின் சிரவண மாத்திரத்தினாலேயே, எழுதி படிக்கிறதுனால என்ன புண்ணியம்னு சொன்னார், பாராயணம் பண்றதுனால என்ன புண்ணியம்னு சொன்னார், மகத்துவம்னு சொன்னார், இதை சிரவணம் பண்றதன மாத்திரத்தினாலேயே, இந்த கிரந்தத்தை சிரவணம் பண்ற மாத்திரத்தினாலேயே குருடனும் கண் பார்வை அடையறான், செவிடனுக்கும் காதுகள் கேட்கிறது சொல்றார். செவிடனுக்கும் காதுகள் கேட்கும், வளர்ச்சி குறைபாடுவர்கள், அதாவது குடை வளர்ச்சி உடையவர்கள் கூட மன்மதன் போல உருப்ப சௌந்தரியம் அடையறார். மலட்டு பசுக்கள், அதாவது சந்தான பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய பசுக்களும் கூட, மலட்டு பசுக்களும் கூட ஈன்றெடுக்கும் பாக்கியம் அடையிறது, சந்தான பாக்கியம் ஆகிறது, சத்சந்தான பாக்கியம் ஆகிறதுன்னு சொல்றார். பட்டை மரம் கூட துளிர்க்கும், பாருங்க மரங்களுக்கும் கூட அப்பேற்பட்ட அனுகிரகம், மரங்களுக்கும் விருட்சங்களுக்கும் பசுக்களுக்கும் மனுஷர்களுக்கும் இந்த கிரந்தத்தை சிரவணம் பண்ற மாத்திரத்தினாலே அனுகிரகமாகிறது, ரோகங்கள் பரிகாரமாகிறது, யமபயம் விலகி தீர்க்க ஆயுள் ஏற்படுறது, அந்த தீர்க்க ஆயுளினிலே நல்ல வீரம், ஞானம், ஆரோக்கியம், புகழ், ஐஸ்வர்யம் எல்லாத்தினோட இருக்கக்கூடிய தீர்க்கமான ஆயுசும் ஆகிறது. இதை விட என்ன வேணும், எல்லாவற்றுக்கும் மேல மோட்சமும் கிடைக்கிறதுன்னு சொல்லி விசேஷமான அந்த பலஸ்ருதியில சொல்லிட்டு வர்றார் ஸ்ரீத வெட்டலதாசர். ஜெகநாத தாசரே சொல்றார், பகவானுடைய குணங்களை சிரவணம் பண்றதே பாக்யம், சிரவண மனகானந்த வீபுது பவஜனித துக்ககள கழிவது விவித போகளிக பரங்கள லித்து சலகுவது புவன பாவன வெணிப்பல குமீதவன மங்கள கரைய கதைய பரமோசவதி கிவி கொட்டாலி புது பூசுரரு தினதினதி அப்படிங்கிறார். சிரவண மனகானந்த வீபுது, மனத்திற்கு ஆனந்தை கொடுக்கக்கூடியது, பவஜனித துக்ககள கழிவது, இந்த ஜென்ம ஜென்மாந்திரங்கள் பண்ண பாவத்தினாலே வரக்கூடிய பாவ கஷ்டங்கள் போக்கக்கூடியது, கஷ்டங்களை போக்கக்கூடியது, விவித்த போகங்களை இக பரங்களை லித்து சலகுவது, நல்ல சுகத்தை இகத்திலும் சுகம், மேலே பரத்திலும் மோட்சத்தும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி ஜெகநாதாசர் சிரவணத்தினுடைய மகத்துவத்தை தன்னுடைய ஹரிகதாமிரத சாரத்திலே கருணா சந்தையிலே சொல்லியிருக்காருனால் ஸ்ரீத விட்டலதாசர் சொல்றார், இந்த ஹரிகதாமிரத சாரத்தினுடைய சிரவணமே இப்பேற்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். முன்னாலே இன்னும் சொல்றார், இந்த கிரந்தத்தினுடைய பாராயணத்தினாலே காம குரோதங்கள் முதலான துர்குணங்கள் நிவிருத்தியாகும், துர்குணங்கள் நீங்கும். பாருங்க நல்ல சத்குணங்கள் வரும்னு சொன்னார், துர்குணங்களும் நீங்கும்னு சொல்றார். இது மாத்திரமில்லை, நாம் தீர்த்தஸ்நானம் செய்யணும், பகவானுக்கு தான தர்மங்கள் எல்லோருக்கும் சத்பாத்திரருக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம்னால் இந்த கிரந்தத்தினுடைய பாராயணத்தினாலேயே நித்திய தீர்த்த ஸ்நானம் மற்றும் தானங்கள் அளிக்கக்கூடிய பலன், நித்திய தீர்த்த ஸ்நானம் பாருங்கோ அது சாத்தியமா, ஏதோ ஒரு நாள் போய் ஸ்நானம் பண்ண முடியும், நித்தியமாக நித்தியப்படியாக தீர்த்த ஸ்நானம், நித்தியப்படியாக தியானம் தானம் பண்ணக்கூடிய புண்ணியத்தையும் கொடுக்கும் மற்றும் சொல்றார், இது இந்த காலத்திற்கு முக்கியமானது, அவசியமானது, பத்தி பத்தினிகள் இடத்துல அதாவது தம்பதிகள் இடத்திலே ஒற்றுமை இருக்கணும், அந்யோன்யம் இருக்கணும். இன்றைக்கு விவாகம் ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகிறது, தர்ம மார்க்கத்திலே விவாகம் ஆகணும் அப்படிங்கிறது கேள்விக்குறியினால் விவாகமான தம்பதிகள் அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருந்து தர்ம சிந்தனையிலேயே பூஜை விரதை அனுஷ்டானங்களை தான தர்மங்களை தீர்த்த யாத்திரை பண்றது பெரிய சேலஞ்ச் ஆயிருக்கு, இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் அதிகமாயின்றிருக்கு. ஆனால் இங்க சொல்றார், அதிக ஹரிகதாமிரத சார பாராயணத்தினாலே சிரவணத்தினாலே பத்னி இடத்திலே பதி பக்தியும், பாருங்க பத்னிகளுக்கு பதி பக்தி அதிகமாகிறது, கணவனிடத்திலே அவன் துஷ்டனாக இருந்து பதி மனைவியை கொடுமைப்படுத்திட்டு இருந்தால் இல்லை, கணவனிடத்திலே ஏக பத்னி விரதமும் தம்பதிகளிடமே அந்யோன்யமும் அதிகரித்து சந்தோஷத்தினுடனே நல்வாழ்வு
வாழக்கூடிய அந்த ஒரு மார்க்கம் பாக்யம். மீண்டும் அந்த மார்க்கத்தினாலே மோட்சமும் சித்திக்கும். அந்த தம்பதிகளுக்கு கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்து மோட்ச மார்க்கமும் ஆகும், மோட்சமும் சித்திக்கும். பாருங்க, இக பரங்கால லித்து சலகுவதுன்னு சொன்னதை அந்த பலஸ்ருத்தியிலே இங்கே தெரியப்படுத்துறார். அந்த அந்யோன்யமா தம்பதிகளுடைய அந்யோன்யம் சுகம் மற்றும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அதனுடைய பாராயணத்தினுடைய மகிமையை ஸ்ரீத்த விட்டலதாசர் சொல்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஹரிகதாமிரத சாரத்தினுடைய கிரந்தம் கன்னட கிரந்தம். ஆனால் அவரே சொல்றார், இதை கன்னட கிரந்தம்னு யாரு துச்சமாக எண்ணிட வேண்டாம். எப்படி மழை நீரானது கங்கா நதியினோட சேரும் போது அதற்கும் அந்த மகத்துவம் வர்றதோ, அதற்கும் அப்பேற்பட்ட அந்த ஒரு ஸ்தானம் ஏற்படுறதோ, அதுபோல கன்னடத்திலே இந்த கிரந்தத்தை ரச்சனம் செய்திருந்தாலும் ஸ்ரீ ஹரியை ஸ்தோத்திரம் பண்றதனாலே, ஹரி கதாமிரத சாரமாக இருக்கிறதுனாலே இதுவும் போற்றப்படக்கூடிய கிரந்தம் அப்படின்னு சொல்றார். அதனாலேயே பரம பகவத் பக்தர் இதனா ஆதரதி கேளுவது, ஆதரவு கொடுத்து கேளுங்கோ, உற்சாகத்தினோட கேளுங்கோன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தறார். அதனால பார்த்தோம்னால் முதலாம் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய விஷயம், இந்த ஹரிகதாமிரத சாரத்திற்கு எத்தனையோ பண்டிதர்களும் தாசர்களும் இதற்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஏன், சங்கர்ஷண உடையரும்னு சொல்லக்கூடிய பிடிசன்யாசி அவர்கள், அந்த ருத்ராம்ச சம்பூத்தர்னு சொல்லக்கூடிய அப்பே அந்த மகனியர், இந்த கன்னட கிரந்தத்திற்கு எதி சிரேஷ்டரான அவர் வியாக்கியானத்தை கொடுத்திருக்கார். அப்படிங்கிறதுனாலேயே வெவ்வேறு காலங்களிலே பலதரப்பட்ட மகனியர்கள் தாசர்கள் சங்கர்ஷன உடையரான உடையர் முதனான எத்தி சிரேஷ்டர்களும் கூட இதற்கு வியாக்கியானத்தை கொடுத்திருக்காருங்கிறதுனாலேயே அந்த கிரந்தத்தினுடைய மகிமை, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களுடைய ஆழம் நமக்கு தெரிய வர்றது. இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தோம்னால் ஜெகநாத தாசர் தன்னுடைய வைகுண்ட யாத்திரைக்கு கிளம்ப அவர் எத்தனைத்த போது தன்னுடைய சூக்ஷ்ம ரூபத்திலே தன்னை காமிச்சுக்கிறார். தன்னுடைய குடும்பத்தினருக்கும் தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் காமிச்சென்று அதுல சொல்றார், தன்னுடைய ஒரு அம்சம் தான் வாழ்ந்துட்டிருந்த இந்த மான்வி சேத்திரத்திலே இருக்கக்கூடிய கிரகத்திலே ஒரு கம்பத்திலே, எந்த ஒரு கம்பத்திலே அவர் எப்போதும் சாஞ்சிட்டு உட்கார்ந்து கிரந்தங்களை ரச்சனை செய்தாரோ, ஹரிகதாமிரசாரம் முதலான கிரந்தங்களை எந்த கம்பத்திலே சாஞ்சிண்டு அவர் ஜபதபங்களை பண்ணாரோ, தியானம் பண்ணிட்டு இருந்தாரோ, எந்த கம்பத்திலே சாஞ்சிண்டு பாட்ட பிரவச்சனங்களை செய்தாரோ, அந்த கம்பத்திலே ஒரு ரூபத்திலும் அந்த கம்பத்திலே தான் மீட்டு வந்துட்டிருந்த மீட்டின்னு வந்த அந்த வீணையிலே இன்னும் விசேஷமாக தன்னால் ரச்சனை செய்யப்பட்ட இந்த ஹரிகதாமிரத சாரத்திலே இருக்கிறதாக ஜெகநாத தாசரே சூக்ஷ்ம ரூபத்திலே வந்து அந்த சிஷ்யர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மார்க்கத்தை காமிச்சிருக்கார்னு சொல்லி கேட்கிறோம். அதனாலே ஹரிவாயு குருகளுடைய அனுகிரகம் மற்றும் ஜெகநாத தாசருடைய ஒரு ரூபம் இந்த ஹரிகதாமிரத சார கிரந்தத்திலே இருக்கிறதுங்கிறது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அவ்வளோ விசேஷமான இந்த கிரந்தம். இந்த கிரந்தத்தை தாசருடைய சிஷ்யர் ஸ்ரீதவிட்டலா தாசர் பலஸ்வரத்திலே சொன்னது போல, அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தியை பாராயணம் செய்தாலும், அதில் இருக்கக்கூடிய ஒரு பதத்தை ஒரு அக்ஷரத்தை பாராயணம் செய்தாலும், எழுதி படித்தாலும் விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட மேரு கிருத்தியான கன்னட நியாய சுதான சொல்லக்கூடிய இந்த ஹரிகதாமிரத சாரத்தை ஸ்ரவணம் பாராயணம் கீர்த்தனம் அதை எழுதுறதுனாலே லேக்கணம் இது பண்றதுனாலே அதனுடைய விசேஷ அர்த்தங்களை தெரிஞ்சுக்க பிரயத்தனப்படுறதுனாலேயே பகவான் நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தை கொடுத்து விவாகம் ஆகி அந்த தம்பதிகளிடத்திலே அந்யோன்யம் அதிகமாகி விசேஷமான தர்ம மார்க்கத்தையும் தீர்த்த யாத்திரைகளையும் தான தர்மங்களையும் செய்யும்படியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து சத்சந்தான பாக்கியத்தையும் கொடுத்து மோட்ச மார்க்கத்தை விசேஷமாக ஞான பக்தி வைராகியத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த கிரந்தம். அப்பேற்பட்ட இந்த கிரந்தத்தை வேறு கிருத்தியை நாம் கொண்டாடணும், அதை உற்சாகத்தினுடைய படிக்கணும், பாராயணம் பண்ணணும், எழுதணும், அதனுடைய விசேஷ அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும், தெரிந்த விஷயங்களை பலதரப்பட்ட ஜனங்களுக்கும் பாமரர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லி பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துண்டு என்னுடைய இரண்டு வார்த்தைகளை ஜெகநாத தாசருடைய குருவாந்தர்கத பாரதி ரமண முக்கிய பிராணா அந்தர்கத அந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் பண்ணின்றிருக்கோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.